வல்ல இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிக்கோப்ப அஸ்ட்ரோ மகரிஷி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகர ராசி நேயர்களே, கர்மா என்ற சொல்லுக்கு கலங்கம் இல்லாது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள், ஏன்னா இந்த மகரம் என்று சொன்னாலே கர்மா, கர்மயோகி, இதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுகமென்மையையும் அடையக்கூடிய நிலை தனக்கு உண்டு என்கின்ற எண்ணத்தை முதலில் தவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா மகரம் அப்படின்னாலே தன்னுடைய உணர்வு பூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் மட்டும்தான் இதனுடைய கவனத்தை இறைவன் செலுத்த சொல்கின்றான், செலுத்த வைக்கின்றான். மற்றவையெல்லாம் அடுத்துதான். நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், இதெல்லாம் வந்து இறைவனுடைய செயல். இந்த காலகட்டத்தில் இந்த சார்வரி ஆண்டினுடைய பலன் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த சார்வரி ஆண்டு பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது. மகர லக்னத்துக்கு, மகர ராசிக்கு யோகாதிபதியாகிய சுக்கிரன் சார், சுக்கிரனோ ஐந்தில் சந்திரன் சார், சந்திரன் அழகாக 12 அருமை. ஒரு சாதனை வீரனாக, ஒரு சரித்திரத்திலே முத்தாய்ப்பாக தன்னை முகம்பதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு எது என்றால் அது இந்த சார்வரி ஆண்டுதான். இதை நீங்கள் லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும். அப்ப ஒருபுறம் உங்களுடைய பெருமை, உங்களை வந்து பெருமைப்படுத்துவதற்கு, உங்களை வந்து உங்களுடைய சிறப்பை வெளிக்கொணர்வதற்கு ஒரு மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கறது தயாராயிடுச்சு. அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு, குழந்தை பிறந்த உடனே செல்வ செழிப்பு கொடுப்பதற்கு, இதில் என்ன பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அள்ளி கொடுக்கும், இதில் மாற்றமே கிடையாது. ஐந்தில் சுக்கரன், உங்கள் சொல்லுக்கே ஒரு தனி சுகமும் மரியாதையும் வந்துடும். பேசக்கூடிய வார்த்தையில் பாருங்க, சும்மாவே மகர லக்னத்துக்காரன் பேசியே சிரிச்சே காரியத்தை ஜாச்சு போயிடுவான். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தன்னை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை யார்ட்டுக்கு தெரியுமா? மகர லக்னத்துக்காரன் தான் இருக்கு. அப்ப தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரம் இருக்கும். இவன் ஒரு பயந்தவன் தான், அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் என்னன்னா அந்த கம்பீரம், அந்த தோரணை இவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். பத்தாவதுக்கு இந்த பூராண நட்சத்திரம் சுக்கிரன் வேற 5 இருக்கா? இப்போ பெண்கள்லாம் பாருங்க, பவுடரும் செண்டு லிப்ஸ்டிக்கோட தெரிவாங்க அந்த மகரத்தில் பிறந்த பெண்கள். இதில் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, எந்த பக்கத்தில் எங்கிட்டாவது கூட்டி கொண்டு போய் காதல் வயப்பட்டு காதலில் விழ வச்சிடும். படிக்கக்கூடிய பெண்கள், பருவ பெண்கள் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலையும் மயங்கிடக்கூடாது. ஏன் காதல் செய்வது தப்பா? நான் இல்லைன்னு சொல்லலை. காதல் திருமணம் பண்ணக்கூடாதா? பண்ணிக்கலாம். ஆனால் அதை ஒரு நல்ல மனிதன்கிட்ட வந்து ஒரு குணமடைத்தவனாக கிடைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை தான். அப்போ அதை வந்து காதல் என்பது அது வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்ந்து வளமான ஒரு நிலையை கொண்டு போகிறாருந்தால் பிரச்சனையே இல்லை. இது டெம்பரவரியாலும் போயிடக்கூடாது. அப்போ பருவ காதல் அப்படின்னு கொண்டு போயிடக்கூடாது. அதனால தான் அந்த பருவ பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நல்லபடியாக முடியும், அதில் மாற்றமே இல்லை. வெகு சிறப்பாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு விமர்ச்சையான கல்யாணம், விமர்ச்சை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை விட உங்களுடைய கல்யாணத்தில் பாருங்க, விருந்து உபதேசம், விருந்து உபச்சாரம் சூப்பராக இருக்கும். இந்த காலம், இந்த ஆண்டு பாருங்களேன், உங்களுக்கு அரசு விருந்தோட இறைவன் நல்லா உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பான். இதில் நம்ம என்ன கவனத்தில் எடுத்துக்கிடணும்? ஒரு பக்கம் திருதிய விரையாதிபதியாகிய குரு ராசியில் ஏறிட்டார். ஏறினவர் என்ன செஞ்சிருக்காரு? அட்டமாதிபதி சாரம் வாங்கி உட்காந்துருக்காரு. சில பேர் படித்து முடிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு வெளிநாடு எல்லா விதமான நாட்டிலையும் பிரச்சனை தான். இந்த கொரோனா பிரச்சனை எல்லாத்தையுமே தாக்கிடுச்சு. அதனால வெளிநாடு போகிறதுக்கு உண்டான மாற்று சிந்தனை நம்ம மட்டும் வந்துருச்சு. ஆனாலும் வேற ஏதாவது ஒரு உத்தியோகம் வாங்கி தரேன்னு சொல்லி, அரசாங்க உத்தியோகம் வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஒன்று, உங்களுடைய ராசியாதிபதியாகிய சனி பகவானும் அட்டமாதிபதி சாரத்தில் தான் இருக்கிறார். அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வண்டி எடுத்துட்டு வேகமாக போகிறது, வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல்.
வாகனத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுல பத்தாவதுக்கு பாலகாதிபதியை செவ்வாய் நாளுக்குடையவராகி அவரும் உச்சமாகி சந்திரன் சார்ந்தவர் இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த குரு சனி செவ்வாயினுடைய சேர்க்கை ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை, உங்களிடம் இருக்கக்கூடிய பெருமையை மற்றவர்கள் தட்டி பிடிங்கிட்டு போறது மாதிரி தான் இருக்கு. ஆகையினால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ மாணவர்கள் கல்வி இப்போ எல்லாமே வந்து டோட்டலாக எஜுகேஷனில் தடையாக இருக்கு. அப்போ எஜுகேஷன் தடையாக இருக்குன்னா அதை நாம் வேறு விதமாக பயன்படுத்திக்கொள்ளலாம். சில பேர் சுக்கரன் பத்துக்குடையவர் சுயதொழில் பண்ணலாமான்னு கேட்கலாம், சுயதொழில் நல்லா பண்ணலாம். சில பேர் இப்போ ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது, எனக்கு பணம் நெருக்கடியாக இருக்குது, நான் விஆர்எஸ் கொடுத்துடலாமா அப்படின்ற சிந்தனையில் அவர் கொடுத்துறாங்க. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் கொடுங்க, மனப்பந்தலில் போய் உட்கார வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இறைவன் அந்த சுபகாரிய செலவை நன்றாக உங்களுக்கு சிறப்பாக செய்து முடிப்பார். கடவுளை நம்புங்க. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் என்றால் புதன் தான். அப்போ புதன் யார்? பாக்கியாதிபதி. ஒரு பக்கம் ஆறுக்குடையவர், அவர் நீச்சமாக இருக்கிறார். அப்போ புதன் சனிசாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு வரக்க வேண்டிய அந்த ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே டிலேயாக தான் இருக்கும், ஆனால் வந்து சேர்ந்துடும், அதில் மாற்றம் இல்லை. அப்போ வந்த பணத்தை இப்படி இந்த வேலையிலேருந்து ஒரு அரியர் பணம் வருது அப்படின்னா அந்த எதிர்பாராமல் வரக்கூடிய பணத்தை உங்கள்கிட்ட பணம் வந்தவொடனே எப்படி தான் மற்றவங்களுக்கு வேர்க்குன்னு தெரியாது, கரெக்டாக வந்து நிற்பான். இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை ஒரு அஞ்சு நாளில் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு நம்பிக்கையான நண்பர்கள் மாதிரி ஒரு உண்மையானவனை வந்து நிற்பான். நம்ம மறுக்கவே முடியாது. அப்படியே கையில் இருக்கிற பணத்தை கொடுப்பீங்க, அது காலத்துக்கும் வராது. அப்போ பணம் என்பது ஒரு இன்றைக்கு இந்த சம்பாத்தியத்தில் பணம் என்பது சாதாரண விஷயமே இல்லை. ஆகினால் மகரத்தில் பிறந்தவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது, நீங்கள் உண்மைக்குரியவர்கள் தான், சத்தியத்துக்குரியவர்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. உங்களுடைய உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையான உழைப்பும் சில நேரத்தில் சத்திய சோதனையை கொடுத்தாலும் கூட நீங்கள் அதிலிருந்து பின்வாங்காது தன்னுடைய கடமையை சரிவர செய்யக்கூடிய மனோதிடம் படைத்தவர்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆகையால் தன்னை நம்பி இருப்பவர்கள், நமக்கு ஒரு குடும்ப கோத்திரம் இருக்கு, மனைவி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப மற்றவர்களை விட தன்னுடைய மனைவி மக்கள் முக்கியம் அல்லவா? அப்ப அவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி தானே. ஏன்னா மகர லக்னத்தில் பிறந்தவன் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு பொட்டாட்டி வெளியில் மறந்துடுவான் சில நேரத்தில். அப்படித்தான் இருக்கும் மகராஜில் பிறந்தவன். என் வீட்டுக்கு வர வீட்டுக்கிட்ட நெருங்கும் போதும் ஐயோ காலையில் இருந்து சொன்னாலே வாங்காமல் போகிறோமே அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். ஏன்னா இந்த மகரத்திற்கு மட்டும்தான் மனைவி தாயாக பாவிக்கிறார். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் மனைவி மனைவியாக இல்லை, பெற்ற தாயை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு சொந்தக்காரியாக வர்றார். அவட்ட சில நேரம் அன்பு இருக்காது, உங்களை அதட்டுவா, உங்களுடைய குறைகள்லாம் சுட்டி காட்டுவார். காரணம் என்ன என்றால் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பும் உங்கள் மேல் இருக்கக்கூடிய பாசமும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா மகரத்தில் பிறந்தவன் கல்யாணம் பண்ண பாருங்க உறவுகளை பூரா தவுத்துவான், ஒரு உறவு உங்கள்கிட்ட வரவே வராது. இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் சனி செவ்வாய் லக்னத்தில் கோவப்படாதீங்க. குரு நீச்சமாய் அதிசாரத்தில் இருக்கு, புதுசாக ஏதாவது ஒப்பந்தம் வருது கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க, யாருக்கு இப்போ செக்கை போட்டு கொடுத்துறாங்க, பூரா வில்லக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போகும். அப்போ பின்னால் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு முன்னால் யோசனை. அப்போ யதார்த்தம் என்பது தான் இதில் முக்கியம். சனி செவ்வாய் போர்க்குணம் இருக்கும், திடீர்னு டென்ஷன் ஆகும், இதெல்லாம் வந்துடவே கூடாது. ஆகையினால இந்த காலகட்டத்தில் நிதானம் பொறுமை இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய கடமையில் நீங்கள் சரிவர செய்க, பலன் என்பது உங்களுக்கு தாமதமாக கொடுத்தாலும் சிறப்பாக கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆகையால் மகர ராசி நேயர்களே, உங்களுடைய பொருளாதார நிலை, இந்த பொருளாதார நிலை தேக்கங்கள் இருக்கு. கைமாத்து வாங்கியதான் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிப்பேர் ஆகும். மொதல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு, டியூப் லைட்டு, லொட்டோல்ஸ்க்கு எல்லாத்தையும் பூரா எடுத்துகிட்டு புது லைட்டை மாட்டுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஒளி பிறக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் 12 நெருப்பு ராசியில் இருக்கார், சுக்ரனுடைய வீடு. இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்னா ராஜ ராஜேஸ்வரனுடைய வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் உங்களுக்கு செய்கிறதுக்கு தானே அவர் இருக்கா? அப்போ அவட்ட போய் நீங்கள் கையெழுந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க தான் செய்வார். அதனால வாழ்க்கை வளமாக இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்றம் எல்லாம் வல்ல இறைவன்
நான் மணங்கு வளநாடு சித்தர் சாது சோமர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நலமும் வளமும் தந்தல்ல வேண்டுமாய் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.